நல்ல வளர்ச்சியில் நல்ல க்ரோயிங்கில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி கூட போய் நம்ம கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது நம்மளோட கேரியரும் கண்டிப்பாக க்ரோ ஆகும். அது சேலரி பேக்கேஜாக இருக்கலாம், டிசிக்னேஷனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த கம்பெனியும் ப்ரைட் ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளும் ஒரு ப்ரைடான ஒரு எம்ப்ளாயியாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஃபால்கான் டூலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த கம்பெனியில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் அதுவும் டேக் ஹோம் சேலரியாக கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. அந்த கம்பெனியோட ஹச்ஆரே டைரக்டாக மேன் பவர் அப்படின்றத ரிக்ரூட் பண்ணுறாங்க, டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட். நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளும்போது அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த வேலைக்கான தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது அந்த நிறுவனத்தில் கிடைக்கும். இப்போ அந்த கம்பெனி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே 1 ரூபாய் கூட கொடுக்காதீங்க, உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணும். கம்பெனியோட நேம் ஃபால்கான் டூலிங் அப்படின்றது தான் கம்பெனியோட நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் சிட்டியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். வி ஆர் அ ஃபால்கான் டூலிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 200 எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹை ப்ரிசிஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கோட ஹப்பாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நிறுவனம் 2 கேட்டகரியில், ஒன்று ட்ரைனியாக இருக்கலாம் இல்லை ஆன்ரோலாக இருக்கலாம், உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இது டிசைட் செய்யப்படும். என்ன போஸ்ட்டில் ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டில் தான் ரிக்ரூட் பண்ணுறாங்க. சிஎன்சி மிஷின்ஸை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதில் செட்டிங்கை உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. வயது மினிமம் 18, மேக்ஸிமம் 24. டிசிக்னேஷன் நாப்ஸ் ட்ரைனி. நாப்ஸ் ட்ரைனியாக தான் ரிக்ரூட் பண்ணுறாங்க, ஆனால் கம்பெனியோட ஹச்ஆர்ஏ டைரக்டாக ரிக்ரூட் பண்ணுறாங்க. 50 வேகன்சி, 50 அதாவது 50 வேலைக்கான காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை நான் அப்ளை பண்ணலாமா, கண்டிப்பாக எஸ். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலான்னா அப் டு 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மினிமம் சேலரி அப்படின்றது 16,500 ரூபாய், மேக்ஸிமம் சேலரி அப்படின்றது 25,000 ரூபாய். நான் சொல்கிற ரெண்டுமே மாதத்தில் உங்கள் கைக்கு வரக்கூடிய சம்பளம். இதை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் என்ன பெனிஃபிட்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர்லேருந்து போய் தங்கி வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டு, அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, போனஸ், இந்த 4 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. அப்போ கோயம்புத்தூரில் போய் தங்கி வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது என்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஃப்ரெஷரையும் ரிக்ரூட் பண்ணுறாங்க, சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு அப்படின்னும் போது கற்றுக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். 1. 2, கம்யூனிகேஷன் ஸ்கில். எனக்கு இது தெரியல, எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிளியர் கட்டாக பேசக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்புறம் பேசிக் மிஷின் டெக்னிக்கல் நாலேஜ். டெக்னிக்கல் நாலேஜ்னா ரொம்ப தெளிவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மிஷின் கிட்ட போனால் நமக்கு ஏதாவது ஒரு அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக போகணும், என்ன மாதிரியான சேஃப்டி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தெரிஞ்சிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில். இதெல்லாம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஜேடி. அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்குள்ள போகலாம். காண்டக்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட ஹச்ஆரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அஃபீஷியல் கம்பெனியோட மெயில் ஐடி, ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கோங்கன்னு. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஃபோன்லேயே ஓரளவுக்கு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களை நேரில் வர சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கன்னா, நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நம்ம நல்லபடியாக தான் முடிப்போம், நல்லபடியாக தான் படிச்சிருக்கோம். அந்த இடத்துல எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 50 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோ மூலமாக கிடைக்கும் அப்படின்றத ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து நாங்கள் சந்தோஷமாக பதிவு பண்ணுறோம். எங்களோட சோஷியல் சர்வீஸை, எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைபர் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அது எங்களையும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணுவோம். கடைசியாக தமிழ்நாட்டில் யாருக்குமே
எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நிலை ஏற்படும் வரைக்கும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.